Hi friends, welcome back to our channel Ruba Minival. Namma channel marakama subscribe pannittu paarenga. Innikku vandu edha pathi video na, oru sister romba naala ketitirundanga long hair vandu eppadi neenga vandu dry pannuvinga, thala kulichadhukku appuram eppadi vandu thottuvinga appdin solittu. Na enna pannona thala kulichadhume paathinga na eppovum pola na vandu thundu vechi kattipen. Oru half naal and 1 hour kuda vittruven, but neenga nama time irundhuchna oru 10 to 15 minutes nama vandu vittave podu. Appadi vittave adu vandu eera ellame paathinga vandu thundula poikum. Adukapra namakku vandu thottum bodhu romba ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ட்ரையர் அந்த மாதிரி நான் வேறு எதுவுமே நான் ஆட்ரையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப் டு ஆஃப் நாட் டு ஒன் ஹவர் வந்து இந்த மாதிரி நான் துணி வந்து கட்டிப்பேன். கட்டி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வெயிலில் நல்ல வெயிலில் வந்து நல்லா தோட்டுவேன். இதுதான் ஆக்சுவலாக ப்ரொசீஜரே, வேறு எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சும்மா இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து நல்லா அடிப்பேன். துவட்டை மீன்ஸ் நம்ம முடியை எந்த அளவுக்கு நம்ம துண்டு வச்சு அடிக்கிறோமோ. சில பேர் வந்து அது கருதுமாங்கல்ல, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, சிறுக்கு நீக்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள், அதை வச்செல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் அதை வச்செல்லாம் பண்ண மாட்டேன். துண்டு வச்சு மட்டும்தான் நான் வந்து தட்டுவேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா மேலே அப்படி வந்து ரெண்டு தட்டு தட்டிட்டு ஃபுல்லாக முன்னாடி போட்டுப்பேன். முன்னாடி போட்டுட்டு நல்லா இது வந்து தட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈரமும் பார்த்திங்கன்னா வந்து போகும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா சிக்கு எல்லாமே இதிலே போயிடும். எனக்கு வந்து சிக்கு வந்து நிறைய இருக்கும். இப்போ பார்த்தே உங்களுக்கு தெரியும், நடுவில் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சிக்குன்னு. ஆனால் இது நம்ம கையில் எடுத்தாவே ஈஸியாக இருக்கும், வலிக்கவே வலிக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தோட்ட தோட்ட அப்படியே நம்ம கையை அதிலே பார்த்தீங்கன்னா சிக்கோ எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம தலை செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணாமே நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் ட்ரையர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம இந்த மாதிரி வந்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா வந்து ஹேருக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா தட்டிட்டு அவ்வளோதான், மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இதிலே காஞ்சிரும். திருப்பி இந்த ரெண்டு போர்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி இதில் நான் துவட்டுற மாதிரி துண்டு வச்சு நல்லா வந்து துவட்டுவேன். இப்போயே பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கு எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு இருந்த சிக்குக்கும் இப்போக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கூட நான் அப்படி துவட்டியிருக்க மாட்டேன். அதுங்கள்ட்டி பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருச்சு பாருங்கள், அந்தளவுக்கு ஈரமே இருக்காது. நம்ம துணி வச்சு கட்டினாவே பார்த்திங்கன்னா 90% ஈரம் எல்லாமே அதில் உறிஞ்சிக்கும். ஆனால் ஒரு மாதிரி சொத சொத சொதன் இருக்கும். இப்படி நம்ம தட்டுறதுனால ஈஸியாக நமக்கு வந்து ட்ரை ஆகிக்கும். நம்ம ஹேர் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே நான் வந்து தலையை காய வைப்பேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் ஸ்கூல் காலேஜ் அப்புறம் ஒர்க்குக்கு போகும்போதுலாம் என்ன பண்ணுவேன்னா குளிச்சுட்டு வந்ததுமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் கட்டியிருப்பேன். கட்டிட்டு நான் போய் இதே மாதிரி மாடியில் போய் வெயிலில் நின்று நல்லா ஒரு 5 நிமிஷம் தோட்டினேன் அப்படின்னா டக்குன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து தலை கட்டிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். வேறு எதுவும் பெருசாக வந்து தலையை காய வைக்கிறதுக்கு பெருசாலாம் யூஸ் பண்ணதில்லை, இது மட்டும்தான் பண்ணுவேன். இது பண்ணாவே பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் விடவே இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இப்படி ட்ரை பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தலை காஞ்சிரும். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் என்னோடய தலையை காய வைப்பேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.